உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான உறுப்புகளில் கண்ணும் வாயும் அவசியம். நகம் பராமரிப்பை பற்றி சொல்ல போகிறேன். சரி, இது வந்து ஆன்மீகத்தில் அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது நம்புறது நம்பாது அவங்க விஷயம். நகத்தை வெட்டி கால் மெறி பட்டால் வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு. நகம் சம்பந்தமான ஒரு விஷயம்தான். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா, அந்த சாப்பாட்டு தட்டில் கை அலம்பாதீங்க. சாப்பிட்ற தட்டில் கை அலம்புறது தரித்திரம், தப்பு. அதை விட ஒன்று, தப்பு தரித்திரம்லாம் கண்ணுக்கு தெரியல, விட்டுடுவோம். கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அது மரியாதைக்குரிய ஒன்று. எது சாப்பாடு, அன்னம் மரியாதைக்குரிய ஒன்று. அதே தட்டில் சாப்பிட்டு அதே தட்டில் கையாளம்பக்கூடாது. ஆனால் உடம்பு முடியாதவங்க, எந்திரிக்க முடியாதவங்களாம் கையாளம்பலாம் தப்பு இல்லை. முடியறவங்க எழுந்து கையாளம்புங்க. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, கையாளம்பக்கூடாதுன்னு எழுந்து கையாளம்புறதுக்கு பயிற்சி கொடுங்க. அதை சொல்லி கொடுத்துட்டு வாங்க, அது நல்ல பழக்க வழக்கத்தில் சேரும். ஆன்மீகத்தில் தரித்திரம் அது. இதை தான் சொல்ல வந்தேன். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே வீடியோவுக்கு போகலாம். இந்த வீடியோ வந்து நேற்று பார்த்தவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிடும் இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோன்னு. நகம் சம்பந்தமான ஒரு 15 வீடியோ பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன். அதில் நேற்று நகம் கடிக்கக்கூடாது, அதனால் ஏற்பட்ட விஷயத்த சொல்லிட்டேன். இன்றைக்கி எப்படின்னா, நகம் பராமரிப்பு, நகம் பராமரிப்பை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வந்து மீதி வீடியோக்கள் எப்படின்னா, நகம் நம்ம வந்து எந்தெந்த ராசிக்காரர்கள் நகை பாலிஷ், என்னென்ன கலரில் நகை பாலிஷ் வைக்கலாம், என்னென்ன கலரில் வைக்கக்கூடாது அப்படின்னு 12 ராசிக்கும் சொல்ல போகிறோம். இது ஆன்மீகத்துக்கு உட்படாத ஒரு விஷயம், ஆனால் ஆன்மீகத்தோடு கோத்து கஷ்டப்பட்டு செஞ்சு ரெடி பண்ணியிருக்கிறோம். நான் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் யாரும் எந்த வீடியோவும் போட்டதில்லைன்றதுனால, நம்ம கேட்டிருக்காங்கன்றதுனால நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். ஒரு 15 நாளைக்கு தொடர்ந்து வீடியோ. இன்றைக்கி பார்க்குறது நகம் பராமரிப்பு. நகம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்போ தான் உங்களுக்கு புரியும் நகம் பராமரிப்பு. நகம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், நகக்கண்ணுக்கு, அதாவது கண்ணை எப்படி வந்து பாதுகாக்குது இந்த இமை. ஏன்னா கண்ணில் ஏதாவது பட்டுட்டால் நமக்கு ரொம்ப கஷ்டம். உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான உறுப்புகளில் கண்ணும் வாயும் அவசியம். கண் ரொம்ப அவசியம், வாய் பேசுறதுக்கு அவசியம். மற்றதெல்லாம் கூட இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், கண் ரொம்ப இருக்கணும், அது இருந்தால் தான் சிறப்பு. அதனால் அந்த கண்ணுக்கு அப்படி ஒரு இமை போல் காப்பேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நமக்கு நகக்கண்களையும் இமை போல் காக்கணும். அதுக்குனால்தான் அதுக்கு வந்து கண்கள்னு பேர் வச்சாங்க, நகக்கண்கள்னு பேர் வச்சாங்க. அந்த கண்ணை நம்ம பார்க்கணும். சரி, இதை எப்படி எல்லாம் பண்ணலாம்? நிறைய பெண்கள் சமீபத்தில் நான் கவனிச்சிருக்கிறேன், உடனே இந்த நகத்தில் இருக்கும் பாருங்கள், ஒரு கீறுற மாதிரி ஒரு பிளேடு எடுத்துக்க வேண்டியது. அதை நல்லா இந்த வார்னிஸ் போடுவாங்களே கதவுக்கு, அதுக்கு சுரண்டுவாங்க முதல்ல. அந்த மாதிரி அந்த பிளேடை போட்டு அந்த நகத்தை சுரண்ட வேண்டியது. சுரண்டிட்டு அது சுத்தம் ஆகிட்டு தான், அதை சுரண்டிட்டால் வந்து அது ஏதோ நினைக்கிறாங்க, கிடையாது. அதை மாதிரி சுரண்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஏதோ கலர்லாம் வச்சுக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் வந்து அதில் எந்த ஒரு இரும்பு வஸ்துக்களும் படக்கூடாது நகத்தில். நகக்கண் அது, நகமல்ல, நகக்கண். நமக்கு வந்து ஒரு சின்ன தூசுப்பட்டால் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அது வந்து ரொம்ப உணர்வை கொடுக்குதுன்னு. இதுக்கு உணர்வு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் உணர்வுக்குரிய ஒரு விஷயம். இன்றைக்கும் மெடிக்கலில் இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் எந்த ஒரு இரும்பு வஸ்துவை போட்டோம் அதை கீறக்கூடாது. அதில் இயற்கையாகவே ஒரு ஷைனிங் வச்சுருக்கிறாங்க கடவுள். நீங்கள் பார்த்தா உங்கள் நகத்தை எடுத்து பாருங்கள், தெரியும் இயற்கையிலேயே ஒரு ஷைனிங் இருக்குது. அந்த ஷைனிங்கை நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா வியாதிகள் அதிகமாகிறதுக்கு வழி உண்டு. எப்படி உடம்புல அந்த தோல் இருக்குதோ, அந்த தோல் இல்லைன்னா அது என்ன ஆகும், ஒரு அடிப்பட்ட உடனே அதுக்குள்ளே கிருமி போயிடாமல் இருக்கிறதுக்கு தான் டாக்டர்லாம் அந்த இதெல்லாம் போட்டு கட்டுறாங்க. அப்போது அதுக்குள்ளே வந்து அந்த பாலிஷ் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு, அந்த பாலிஷ் போகக்கூடாது. அதனால் நகத்தை சுரண்டாதீங்க. அடுத்தது நகத்தை வந்து கடிக்கக்கூடாது, நேற்றே நான் சொல்லிவிட்டேன், நகம் சுரண்டுதல் இருக்கக்கூடாது. நகத்தை அந்த பக்கமும் இந்த பக்கமும் சின்ன பிசுறு மாதிரி சில பேருக்கு வளரும், அது குத்தும் பாருங்கள், அதை நேரத்துக்கு வெட்டிடுங்க. அழுக்கு சேராமல் பார்த்துங்க நகத்தை, குறிப்பாக கால் நகத்தில் வந்து அழுக்கு சேரும். ஏன்னா காலுக்கு அங்கங்கே வைக்கிறோம், போகிறோம் வரோமா, அதனால் சேரு அந்த நகத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடம் நகத்துக்குள்ளெல்லாம் அழுக்கு சேரும். அழுக்கு சேராமல் பார்த்துங்க. இது நகத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கும், ஒரு சுத்தத்தையும் கொடுக்கும். கை நகமாக இருக்கட்டும், கால் நகமாக இருக்கட்டும், அதாவது சில பேருக்கு வந்து நகத்துலலாம் அழுக்கு சேர்ந்துடும். அந்த மாதிரி அழுக்கு சேராத அளவுக்கு நகத்தை சரிசமமாக அழகாக கட் பண்ணி வச்சிங்க. இது இந்த நகத்தை போட்டு பிராண்டக்கூடாது. சில இடத்துலலாம் வந்து இப்படி பிராண்டுவாங்க பாருங்கள், அது அப்படி தான் சொல்லுவாங்க அந்த வார்த்தை, சொரியறதுன்னு சொல்கிறது பிராண்ட. அது மாதிரி பண்ணால் தரித்திரம் வந்துடும். அந்த பிராண்டல் சப்தம் வந்து சுப தேவதைகளுக்கு ஆகாது. நம்ம வீட்டில் கூட பாருங்களேன், நகத்தில் இப்படி யாருன்னு சொன்னால் அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்போம், அப்படிலாம் சுரண்டாதேன்னு. ஆனால் அந்த சப்தம் நமக்கு ஆகாது.
அந்த சப்தம் எப்படின்னா சுப தேவதைகளுக்கு ஆகாது, அசுப தேவதைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், கெட்ட தேவதைகளுக்கு அந்த சப்தம் பிடிக்கும். அதனால் அந்த பிராண்டுதல் இருக்கக்கூடாது. இந்த குழந்தைங்களாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம தடுப்போம் பாருங்கள். விஷயம் இதுதான். நம்ம நகத்தை வந்து உடையாமல் பாதுகாத்துக்கணும், சரியான பாதுகாத்துக்கணும். எப்போவுமே அதில் வந்து ஒரு கவனம் வச்சுக்கங்க நகத்தில். இப்போ கவனம் வச்சுக்கிறேன்ற பேரில் என்னென்னவோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. நகத்தை எப்பவும் சுத்தமாக இருக்கணும், நல்ல தண்ணியில் அலம்புங்க. கிட்டத்தட்ட ஒரு நகைக்கு ஈடுதான், கண்ணுக்கு ஈடுன்னு சொல்லிட்டேன். நகை எப்படி நம்ம பாதுகாப்பாக பாதுகாக்கிறோம், அந்த மாதிரி நகத்தை பாதுகாக்கணும். எந்த காலத்துக்கும் இரும்பு வஸ்தை போட்டு சுரண்டிடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். அது நகம் வெட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த நகம் வெட்டுற நகத்தை கண்ட இடத்துல போடக்கூடாது. அது பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, நகம் விளக்கு வச்சு வெட்டாத, வெள்ளிக்கிழமை வெட்டாத, செவ்வாய்க்கிழமை வெட்டாத, நகத்தை அப்படியே ஹாலில் வச்சு வெட்டாத, அப்படிலாம் சொல்லுவாங்க. நகத்தை வந்து அதை வந்து தனியாக உட்காந்து அதை வெட்டி அந்த நகத்தெல்லாம் கொண்டு போய் ஏதாவது ஒரு பக்கத்தில் மண்ணில் ஒரு ஓரமாக போடணும், செடி ஓரத்தில் போடணும். கால் மெரி படக்கூடாது, கால் மெரி பட்டால் தரித்திரம் நகத்துக்கு. சரி, இது வந்து ஆன்மீகத்தில் அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது நம்புறதை நம்பாத அவங்க விஷயம். நகத்தை வெட்டி கால் மெரி பட்டால் மறு ஜென்மாவுக்கு கண்ணு தெரியாதான், அடுத்த ஜென்மத்தில் கண்ணு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்புகிறோம் நம்பலைங்கிறது வேறு விஷயம், பெரியவங்க சொல்லி என்னமோ நல்லதுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை விட ஒரு விஷயம், நகம் வந்து கையிலிருந்து இறங்கிட்ட உடனே அது விஷத்தன்மையாக மாறிடும். கையில் இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து விஷத்தன்மை இல்லாதது, கையிலேருந்து வெட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து அது வந்து விஷத்தன்மைக்கு மாறும். மாறுற சக்தி அந்த நகத்துக்கு உண்டு, கஷ்டத்தை கொடுக்கும், ஒரு நல்லதில்ல. அது காலில் குத்துச்சா என்ன ஆகும் பாருங்கள். அதனால தான் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது, அதை வந்து வெட்டி எடுத்து போயிட்டு ஒரு ஓரமாக நம்ம வந்து கால் மெரி படாரத்தில் போடணும். நகத்தை வெட்டிங்கன்னா அப்படி போடுங்க, வெள்ளிச்செவலை வெட்டாதீங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், நகை கண்ணு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, என்ன தான் வெட்டி வளர்ந்துருதுன்னா கூட அது வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதை கொண்டு போய்ட்டு நல்ல நாளில், அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கல்யாண நாள் பிறந்த நாளுக்கெல்லாம் செய்யாமல் மற்ற சராசரி நாளில் செய்யலாம். மெயினாக வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யலாம். இதெல்லாம் அன்றைக்கி தான் இதுக்கெல்லாம் விசேஷமான நாள். திசி சுற்றுறது, நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது, இதெல்லாமே அன்றைக்கி தான் செய்யணும். நம்ம செய்து அந்த மாதிரி இதை செய்து ஓரமாக போட்டுட்டிங்க அப்படின்னா யாருக்காலும் படாது. பொதுவாகவே ஒரு விஷயம் கவனித்து பாருங்கள், நம்மக்கிட்ட நகை இருக்கிற வரைக்கும் இல்லை, இந்த நகத்தை வெட்டி ஒரு பக்கமாக வைங்க, ஒரு கொஞ்ச நேரத்துக்குலாம் எறும்பு வந்து முக்கியம். நகத்தை எறும்பு முக்கியம், அதில் இனிப்பே கிடையாது. அதாவது அது வந்து அந்த ஒரு விஷத்தன்மை, அது ஒரு தன்மைக்கு மாறும் அந்த நகம். அப்போ இந்த எறும்பு முக்கிற அளவுக்கு அந்த நகத்துக்கு வந்து ஒரு நம்ம சும்மா இருக்கும்போது பாருங்கள், அதில் எறும்பு வந்து என்றைக்காவது நகத்தை கடிச்சிருக்கா பாருங்கள், பிச்சு போடுங்க கடிச்சிடும். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். அதனால் நகத்தை கொண்டு போய்ட்டு ஓரமாக போடுங்க, கால் மெரி படாதத்தில் போடுங்க. இப்படி செய்கிறதுனால நகம் பராமரிப்பு இப்போ சொல்லிவிட்டேன். நாளைக்கு வீடியோவில் நகத்துக்கும் மருதாணிக்கு உண்டான தொடர்பை பற்றி பேச போகிறேன். ஏன்னா ஆன்மீகத்துக்கு தொடர்புடைய ஒரு விஷயம் பேசிவிட்டு அதுக்கு அடுத்த நாளில் இருந்து தொடர்ந்து 12 ராசிகளுக்கு 12 விதமான ஒவ்வொரு ராசி பெண்களும் நகப்பாலிஷ் வந்து என்னென்ன கலர் இடலாம், என்னென்ன கலர் இடக்கூடாது, அதனால் கஷ்டம் வந்துடும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறை சொல்ல போகிறேன். எனக்கு ராசி நட்சத்திரம் தெரியாதுங்கிறது கடைசி நாள் அன்னைக்கு அவங்க எதை வந்து செலக்ட் பண்ணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். இது நாளையிலேருந்து நாளைக்கு மருதாணிக்கும் நகத்துக்கு உண்டான தொடர்பை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வந்து ராசிக்கு பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இதை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் செய்து நலம் பெற்று வளம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.